மாநகராட்சியுடன் இணைக்க நினைத்தால் தேர்தலை புறக்கணிப்போம் என்று தாயனூர் பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். வருகின்ற 19ஆம் தேதி பாராளுமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளது. இந்நிலையில் பாராளுமன்ற தேர்தலை புறக்கணிக்க உள்ளதாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கோரிக்கை மனு அளித்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சி ஸ்ரீரங்கம் தாலுகா மணிகண்டம் ஒன்றிய தாயனூர் ஊராட்சி பொதுமக்கள் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு கோரிக்கை மனு அளிக்க வந்தனர். அப்போது அப்பகுதி மக்கள் கூறுகையில், தாயனூர் கிராமம் 75% விவசாயம் சார்ந்த கிராமமாகும். இந்த ஊராட்சியில் சுமார் 1000 ஏக்கர் பரப்பளவு உள்ள விவசாய நிலங்கள் கொண்ட ஒரு பகுதியாகும். இந்த பகுதியை திருச்சிராப்பள்ளி மாநகராட்சியுடன் இணைக்க இருப்பதாக அரசு அறிவித்துள்ளது. இந்த அறிவிப்பு எங்கள் தாயனூர் பஞ்சாயத்து பகுதி மக்களின் உரிமைகளையும் சலுகைகளும் பறித்து கடுமையான வரி விதிப்பு ஏற்படுத்தி வாழ்வாதாரத்தை சீர்குலைத்து நிதி சுமையினை ஏற்படுத்தும் என்று நாங்கள் கருதுகிறோம். எங்களுக்கு வேறு வாழ்வாதாரம் இல்லாததால் சுமார் 1000க்கும் மேற்பட்ட பெண்கள் விவசாய கூலி தொழிலாளர்களாக வாழ்வாதாரம் பெற்று வருகின்றனர். இந்நிலையில் தாயனூர் ஊராட்சி பகுதியை மாநகராட்சி பகுதியுடன் இணைத்தால் விவசாயிகள் மற்றும் விவசாய தொழிலாளர்கள் அனைவரின் வேலைவாய்ப்பும் பறிப்போக்கும் கடுமையான வரி சுமையினை ஏற்படுத்தி விவசாயத்தையும் விவசாய கூலி தொழிலாளர்களையும் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் சூழ்நிலை ஏற்படும். எனவே இது சம்பந்தமாக பலமுறை அரசு அதிகாரிகளிடம் முறையிட்டும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காததால் நாங்கள் தற்போது நடைபெறவுள்ள பாராளுமன்ற தேர்தலை புறக்கணிப்பதாக முடிவு எடுத்துள்ளோம். எங்கள் பகுதியை மாநகராட்சியுடன் இணைக்க மாட்டோம் என்று அறிவிப்பு வந்தால் மட்டுமே நாங்கள் வாக்குச்சாவடிக்கு செல்வோம், இல்லையென்றால் நாங்கள் தேர்தலை புறக்கணிக்க உள்ளோம் என அப்பகுதி மக்கள் வேதனையுடன் தெரிவித்தனர். இத்தகவலை நமது செய்தியாளர் ஜூடு திருச்சியிலிருந்து தெரிவித்துள்ளார். நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாகவும் எங்கள் ஊரை வந்து மாநகராட்சியாக இணைக்கிறதா அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. எங்கள் ஊர் வந்து 90% வந்து விவசாய மக்கள் வாழக்கூடிய பகுதி. இது உண்மையான தெரிஞ்சுக்கிறதுக்கு காலையில் புத்தூர் நாள் ரோட்டில் இருந்தாவே தெரியும், நிறைய விவசாயிங்க அந்த பக்கமாக காய்கறி கீரையிலேருந்து கொண்டு வர்றது. திருச்சியை பொறுத்த வரைக்கும் வந்து கத்திரிக்காய்க்கு ஃபேமஸ் எதுனா தாயனூர், கீரைக்கு ஃபேமஸ் எதுனா தாயனூர். அங்கே விளையக்கூடிய விவசாய பொருட்கள் தான் நிறையா அங்கே நம்ம மார்க்கெட்டில் விற்கிது. அந்த மாதிரி விவசாய நிலத்தை மாநகராட்சியோடு இணைக்கிறதுனால எங்களுடைய மக்கள் வந்து நிறைய துன்பத்துக்கு இடையூறாக அமையும். இது சொத்து வரியிலேருந்து தண்ணி வரியிலேருந்து ஒரு வீடு கட்டணுனாலும் நிறைய பாதிப்புகளை உருவாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. மக்கள் வந்து அந்த மாதிரி வளர்ச்சி அடைந்த மக்கள் இல்லை எங்கள் மக்கள். ஏன்னா இதெல்லாம் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு எங்கள் மக்கள் இல்லை. இந்த விவசாயத்தை நம்பி தான் வாழக்கூடிய ஒரு கிராமம், திருச்சிராப்பள்ளிக்கு சோறு போடக்கூடிய, காய்கறி கொடுக்கக்கூடிய, கீரையை கொடுக்கக்கூடிய ஒரு கிராமம் தாயனூர் ஆட்சி. அதை மாநகராட்சி ஆக்கக்கூடாது அப்படிங்கிறத நாங்கள் முழு மனதோடு எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். நாங்கள் இன்றைக்கி அனை ஊர்லேருந்து எல்லோரும் இங்கே வர்றதாக தான் இருந்தோம். அரசாங்க விதிமுறையை மீறி, தேர்தல் விதிமுறை நடைமுறைக்கு இருக்கிறனால அதை மீறி வராமல் நாங்கள் ஒரு 10 பேர் மட்டும் வந்திருக்கிறோம். எங்கள் தயவு செய்து தமிழக முதலமைச்சருக்கும் சரி, இந்த நகர்ப்புற கூட்டமைப்பு உடைய அமைப்புக்கும் சரி, மாவட்ட ஆட்சியருக்கு சரி, எங்கள் ஊர் சார்பாக உங்கள் காலில் உழுந்து கேட்குறோம். எங்கள் ஊரை மாநகராட்சியை தயவு செய்து ஆக்காதீங்க, ஆக்குனீங்கன்னா எங்களுடைய வாழ்வாதாரம் ரொம்ப பாதிப்பு அடையும் அப்படிங்கிறத நாங்கள் இந்த எதிர்ப்பு மூலமாக தெரிவிக்கிறோம். இதை மீறி நீங்கள் வந்து மாநகராட்சியை ஆக்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா நாங்கள் இந்த தேர்தலை எங்கள் ஊர்லேருந்து ஒரு ஓட்டு கூட யாரும் ஓட்டு போட வேண்டிய இடத்துக்கு போக மாட்டோம். கண்டிப்பாக நாங்கள் எல்லாத்தையும் எதிர்ப்பு தெரிவிக்கிற அளவில் நாங்கள் இருக்கோம். எங்களுக்கு ஒரு நியாயமான முடிவை எங்களுடைய மக்களுடைய குறைகளை கேட்காமையே மாநகராட்சி ஆக்குவோம் அப்படிங்கிறது வந்து எதில் அடிப்படையில் ஆக்குறாங்கன்னு தெரியல. ஏன்னா எல்லாருமே வந்து காலையில் போய் மார்க்கெட்டில் நின்று பார்த்தாவே உங்களுக்கே தெரியும், இந்த கீரை எங்கேருந்து வந்துச்சுன்னா தாயனூர், கத்திரிக்காய் எங்கே இருந்துச்சுன்னா தாயனூர். அந்த மாதிரி விவசாய பகுதியை மாநகராட்சியோட தயவு செய்து இணைக்க வேணான்னு உங்களை கேட்டுக்கிறோம். உங்கள்கிட்ட கருத்து கேட்பு நடத்துனாங்களா? இல்லை, கருத்து கேட்பு நடத்தலை. இப்போ அது சம்மந்தமாக நீங்கள் இப்போ தேர்தல் வருது, அதனால தேர்தல் வருது எங்களை நாங்கள் மனு கொடுத்துருந்தோம். சொல்லலாம் தேர்தல், அதாவது எங்களுக்கு வந்து மக்கள்கிட்ட வந்து கருத்து கணிப்புலாம் எதுவும் கேட்கல சார். நாங்கள் மாநகராட்சியை இணைக்க போகிறோம் அப்படிங்கிறத 7-2 அறிவிப்பு கொடுக்குறாங்க. நாங்கள் போய் பஞ்சாயத்தில் அதெல்லாம் இணைக்கக்கூடாது அப்படின்னா நாங்கள் அரசாங்கத்தை மீறி எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு பஞ்சாயத்தில் சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களும் அரசாங்கங்கிறனால அது வந்து எங்களால் ஒன்றும் பண்ண முடியாதுக்காங்க. இப்போ பொதுமக்கள் சார்பாக நாங்கள் வந்து இங்கே வந்திருக்கோம். எங்களுக்கு வந்து ஒரு முடிவு தெரியணும். கிராம சபை கூட்டத்தில் நாங்கள் போன திருப்பி போட்ட கிராம சபை கூட்டத்தில் போய் போராடினோம். அவங்க வந்து தீர்மானம்லாம் போட்டாங்க, தீர்மானம் போட்டு அந்த தீர்மானமும் எங்களால் ஒன்றும் பண்ண முடியல அப்படிங்கிறாங்க ஊராட்சியில்.
அதனால் அதை மீறி நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து ஒரு நியாயம் கிடைக்கணும். எங்கள் ஊரை வந்து மாநகராட்சியை கூட இணைக்கவே கூடாது, இணைச்சா எங்களுடைய வாழ்வாதாரம் எல்லாம் பாதிக்கும். நாங்கள் வந்து மாநகராட்சி கூட இணைச்சா நிறைய பேர் சாவர் தூக்கி சாகிற அளவு கூட நாங்கள் இருக்கோம். இந்த தேர்தலை கண்டிப்பாக நாங்கள் புறக்கணிக்கிறது உறுதி. எங்களுக்கு வந்து ஒரு முடிவு தேர்தலுக்கு முன்னாடியே நாங்கள் மாநகராட்சி ஆக்கலை அப்படிங்கிற ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எங்களுக்கு வந்துச்சுன்னா நாங்கள் எல்லாருமே இந்த தேர்தலில் பங்கு பெறுவோம், சிறப்பாக பங்கு பெறுவோம். உங்கள் தொகுதி வந்து ஸ்ரீரங்கம்.